ஆல் இண்டியா ரேடியோ ஜலகண்டேஸ்வரர் நாடகம். எழுதியவர் அருணகிரி. இதில் நடித்தவர்கள் பாம்பே கண்ணன், கே பி குமார், எஸ் ரமணி, ஆர் எஸ் ஸ்வர்ணலதா, டி ஆர் லதா, எஸ் பி எஸ் போத்திலிங்கம், கே எஸ் சந்தானம், பி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர். அமைப்பு பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன். ஜலகண்டேஸ்வரர் நாடகம். அண்ணா, என்ன தம்பி கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே? மண் முழுமைக்கும் மதிப்பளிக்கும் ஜீவராசிகளாயிற்றே இவைகள். நாள்தோறும் நீங்கள் காணும் காட்சிதானே இது? பசுக்கூட்டத்தின் மீது பாசம் மிகுதி உங்களுக்கு. தேடிப்பெறும் செல்வங்களிலே தெய்வீகமான செல்வங்கள் ஆயிற்றே இவைகள். செல்வத்துள் தெய்வீகமான செல்வங்களாக இவைகளை சொல்ல காரணம் பல்வளம் பெருக பால்வளம் தருபவைகளாயிற்றே. நல்வளமே நாட்டுக்கு இவைகள்தான் என்கிறீர்களா? வாழ்நிலை நாட்டிலே உயர வேண்டுமென்றால் கால்நடைகளை செல்வங்களாக காப்பாற்றும் சூழ்நிலை வளர வேண்டும். ஒற்றை பசுவோடு நாம் இருந்ததை சற்றையே சிந்தித்து பார்க்கிறேன் அண்ணா. ஒற்றை பசுவும் இல்லாதிருந்த நமது மற்றைய நிலைமையையும் மனதுக்குள்ளே இப்போது நினைத்து பார்க்கிறேன் தம்பி. என்ன சொல்ல வருகிறீர்கள்? கருவிலே நம்மை இருவராக சுமந்த தாய், இந்த பூ உலகிலே நாம் பிறவி எடுத்த போதே இறைவனடி சேர்ந்து விட்டார். சித்தியாக நமக்கு வாய்த்தவளின் பிள்ளைகளால் சொத்து சுகத்துக்கு கேடு வர அத்தனையையும் துறந்து அனாதையானோம். கோதாவரி நதிக்கரையோர பத்ராஜல ஊரில் பிறந்த நாம் மாதாவை இழந்தோம், மற்ற உறவுகளையும் இழந்தோம். மன வலிமையை மட்டும் இழக்காமல் மனம் போனபடி திரிந்து அலைந்து தினம் தினம் செத்து பிழைத்து திருமணி என்னும் பாலாற்றங்கரையோர கிராமத்தில் குடிபுகுந்தோம். குடியமர்ந்த நாம் முடிபுனைந்த சம்புவரையர் அரசனிடம் சென்று அடிபணிந்தோம். மன்னர் பிரானும் மனம் கனிந்து தன் ஆட்சிக்கு உட்பட்ட இடம் ஒன்றை தேர்வு செய்து கொண்டு நாம் வாழ வழிவகுத்தார். வேலப்பாடி என்னும் இந்த ஊரை தேர்ந்தெடுத்து வாழும்படி செய்து விட்டார் அவர். வேலப்பாடி ஊரிலே காலம் கழித்து வந்தபோது மேலும் நாம் மன்னரின் மரியாதைக்கு உரியவர்களானோம். ஆரணியைச் சேர்ந்த கொள்ளைக் கூட்டம் ஊரனைத்தையும் தாக்கிய போது போரினை செய்து அவர்களை புறம் கண்டோம், பெரும் பேரினை கொண்டோம். பாராட்டும் பரிசும் படையும் அளித்து நம்மை சீராட்டினார் சம்புவரையர் அரசர். நல்வினை பயனாக நாம் செழித்த போது ஒற்றை பசுவும் வந்து சேர்ந்தது நம்மிடம். பசு ஒன்றை அன்று பெற்ற நாம் பசு கூட்டத்தையே இன்று போற்றி வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்களாயிற்றே, தீங்கின்றி தேசம் வாழ துணை செய்யும் பசுக்களாயிற்றே. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்றதும் நீங்காத ஒரு குறை என் நினைவுக்கு வந்துவிட்டது தம்பி. என்ன குறை அண்ணா? ஐந்து காம்புகளைக் கொண்ட அபூர்வமான பசு ஒன்று நம்மிடம் இருக்கிறதல்லவா? ஆமாம். ஈன்ற கன்றுக்கும் பால் கொடுத்ததாக தெரியவில்லை, அதன் மடியிலும் பால் இருப்பதில்லை. மேய்ச்சல் முடித்து வரும் அந்த பசுவிடம் ஏன் இந்த நிலைமை என்று புரியவில்லை. மாடு மேய்ப்பவர்களை கேட்க வேண்டியதுதானே. கேட்டேனே. கிடைத்த பதில்? மேய்ச்சல்காரர்கள் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று வாய்ச்சொல்லாக முடித்துக் கொண்டார்கள். உண்மையை நான் அறிந்து வருகிறேன். வேண்டாம். ஐந்து காம்புகள் கொண்ட பசுவிடம் ஏற்பட்ட ஐயத்தை நானே தீர்த்துக் கொள்கிறேன். பசுக்கூட்டம் மேய்ச்சல் நிலத்தில் பசியாறிக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது ஆஹா, பரவசமாக இருக்கிறது. அசைந்து ஆடி நடந்து ஆஹா, அவைகள் மேய்வதற்கு பசுந்தரையை பாதுகாத்து வளர்ப்பதே பெரும் புண்ணியமாகும். என்ன இது? என்னுடைய தனி கவனத்துக்கு ஆளான ஐந்து காம்பு பசு தன்னுடைய கன்றை பால் குடிக்க விடாமல் தள்ளி விடுகிறதே. சே கன்றை சுரக்கும் தன் மடிப்பாலை சுவைக்க விடாமல் தடுப்பதும் தேசத்தில் நடக்கக்கூடிய ஒன்றுதானா? அதிசயமாகவும் இருக்கிறது, அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. எனக்கு பிரியமான அந்த பசு இப்போது பசு கூட்டத்தை விட்டு பிரிந்து செல்கிறதே. புல்தரையை விட்டு புதற்பக்கமாக போகிறதே. புற்றினருகே போய் நிற்கிறதே பசு. பாம்பு, பாம்பு, புற்றிலிருந்து பாம்பு. பாம்பு கடித்து விடுமோ? பசுவுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ? என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! பாம்பு பால் குடிக்கிறதே.
பசுவின் மடிக்காம்புகளில் வாய் வைத்து பாம்பு பால் குடிக்கிறதே. கன்றுக்கு கொடுக்காத பாலை கொன்றுவிடும் நஞ்சு கொண்ட கொடிய பாம்புக்கு பால் கொடுக்கிறதே பசு. என்றும் இல்லாத அதிசயமாக இருக்கிறதே. இன்று நான் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறேனே. பால் குடித்த பாம்பு புற்றுக்குள் போகிறதே. ஈஸ்வரா, பரமேஸ்வரா, ஈஸ்வரா, பரம்பொருளே, பரமேஸ்வரா. என்ன எப்போது பார்த்தாலும் இரவும் பகலுமாக ஈஸ்வரா பரமேஸ்வரா என்று இறைவன் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? பசுவும் பாம்புமான காட்சி விஸ்வரூபமாக உள்ளத்தை வசீகரித்துக் கொண்டிருக்கிறதே அண்ணா. இறைவனின் திருவிளையாடலாக இருக்குமோ அது? இறை சக்தியின் இயக்கத்தால் தான் அந்த காட்சியின் கண்காண நடந்திருக்க வேண்டும். பொம்மி திம்மி என்று பெயர் பூண்ட நாம் இருவரும் இம்மி அளவும் இறை குற்றம் இல்லாமல் வாழ்பவர்கள் தானே. அம்மையப்பனை அனுதினமும் சிந்திக்கும் செம்மையான வாழ்வுக்கு சொந்தக்காரர்கள் தான் நாம். அதனால்தான் ஈசனே உன்னை தொழுது தொழுது வேண்டுகிறேன், எம்மை இனியும் சோதிக்காமல் அந்த காட்சியின் ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்து என்று என்னாலும் இறைவனிடம் கெஞ்சுகிறேன். கெஞ்சுகின்ற உங்கள் இறை பக்திக்கு நஞ்சுண்ட கடவுள் கொஞ்சமேனும் செவி கொடுக்காமலாயிருப்பான். நெஞ்சு நிறைந்த நிம்மதியோடு உறங்க போங்கள். நள்ளிரவு நேரமாகிவிட்டது. திம்மி, திம்மி, தம்பி திம்மி. அண்ணா, அண்ணா, என்ன ஆயிற்று உங்களுக்கு? தெய்வ தரிசனம் கிடைத்து விட்டது தம்பி, தெய்வ தரிசனம் கிடைத்து விட்டது. என்ன சொல்கிறீர்கள்? விடையேறும் பெருமான் விடை கொடுத்து விட்டான். புரியும்படி சொல்லுங்கள். பற்று வைத்து பழகிய நம் பசு புற்று பாம்புக்கு பாலூட்டியதற்கான விடை கிடைத்து விட்டது. எப்படி? கனவில் வந்த கைலாயநாதன் கூறியது நினைவில் இப்போதும் நிறைவாய் நின்று கொண்டிருக்கிறது. கைலாயநாதன் கனவில் வந்தாரா? ஆமாம், ஆமாம். ஐந்து காம்பு பசுவை எனக்கு அளித்ததே என் பக்திக்காகத்தானாம். பாம்பாக வந்தது பாம்பணியும் பரமேஸ்வரன் தானாம். நாம் வளர்த்த பசுவின் பாலை நம்மை வளர்க்கும் ஈசன் சாப்பிட்டானா? போக்கற்றிருந்த நம்மை பாக்யசாலிகளாக்கிய பரமனின் நோக்கம் எதுவாக இருக்கும் என்று இப்போது நினைத்து பார்க்கிறேன். யோசனை செய்து பாருங்கள் அண்ணா. இறைவா, இறைவா, குறை தீர்த்து நிறை காக்கும் இறைவா, இறைவா. தம்பி, என்ன அண்ணா? இப்படி செய்தால் என்ன? எப்படி? வேலப்பாடி என்னும் இந்த ஊரிலே வாழும்படி நமக்கு வரம் வழங்கியவன் அல்லவா உமையொரு பாகன்? ஆமாம். வடக்கே தருமங்க ராயமலை, தெற்கே பள்ளி கொண்ட ராயமலை, மேற்கே தென் கைலாச மலை, இவையெல்லாம் சூழ்ந்ததல்லவா வேலப்பாடி? ஆமாம். மலையழகு காட்டும் இந்த ஊரிலே கலையழகு கூடினால் எப்படி இருக்கும்? மலையழகு, கலையழகு, என்ன இது சொல்லழகெல்லாம்? சிலையழகு என்ற சொல்லையும் சேர்த்துக்கொள். செவிக்கு அழகாக இருக்கும் கேட்பதற்கு. ஒரே அழகாக இருக்கிறதே. ஊரே அழகாக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு. ஊரழகை விரும்பும் உங்கள் உள்நோக்கத்தை வெளியிடுங்களேன் அண்ணா. வேலப்பாடியில் ஒரு ஆலயம் எழுந்தால் என்ன? ஆலய பணியா? வேல மரங்களை மிகுதியாக கொண்ட வேலப்பாடியை ஆலயமுள்ள தகுதியை கொண்டதாக்க ஆசை எனக்கு. ஈசன் கொடுத்த ஆசையா? ஈசன் கொடுத்த மாசற்ற ஆசைதான் இது. திருக்கோயில் எடுக்க பொருள் தேவை பெரிதாக இருக்குமே. நூற்றுக்கணக்காக உள்ள நமது பசுக்களை விற்று பொருள் பெறுவோம். விற்று வரும் பொருள் பற்றாக்குறையை போக்கிவிடாதே. பற்றாக்குறையால் பரமனுக்கு எடுக்கும் திருக்கோவில் பணி முற்று பெறாமல் போய்விடுமோ என்ற மனக்கலக்கமா உனக்கு? உறக்க சிரிப்பதன் மூலம் சிறக்க கோயில் பணி முடியும் என்று சொல்லாமல் சொல்கிறீர்கள் போலும். எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கும் வல்லவனும் வள்ளலுமான எம்பெருமான் ஈசன் எப்போதும் நம் பக்கம் இருப்பான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வணக்கம் தந்தையே. வா திவ்ய மங்களா. எந்தெந்த ஆலயத்திற்கு எந்தெந்த பணிகள் செய்ய இப்போது சிந்தனை தங்களுக்கு? சம்புவரையர் சந்ததியே, சம்போ மகாதேவா என்று சர்வசதா காலமும் சர்வேஸ்வரனை சிந்திப்பவர்கள் தானே?
சைவநெறி சிந்திப்பு இருந்தாலும் வைணவநெறி வளர்ப்பு சிந்தையும் கொண்டவர்கள் நம் சம்புவரையர் மரபினர் என்பதும் வரலாறு அல்லவா தந்தையே? சரியாக சொன்னாய். அறியும் மரணும் ஒன்றுதான் என்று அறியும் பக்குவம் பெற்றவர்கள் நாம். அந்நிய படையெடுப்பால் நம் மண்ணில் சிதைந்த கோயில்கள் கண்ணில் பட்டால் போதும், எண்ணிலா பொருள்களை ஈந்து அவைகளை வண்ண பொலிவு பெற வைத்து விடுகிறீர்கள் தாங்கள். புண்ணியம் பெறுவதற்கு அது மட்டுமா செய்கிறோம்? வண்ண சிற்ப கோயில்கள் புதிதாக வடிவெடுக்கவும் வாரி வழங்குவதில் வான்மழைதான் தாங்கள். புதுக்கோயில் பற்றி பேச்சு வந்ததும் பொம்மி திம்மி சகோதரர்களை பற்றி நினைவு வந்து விட்டது. திவ்யமங்களா, திருக்கோயில் தடையில்லாமல் உருக்குள்ள வழி கண்டு விட்டார்களா அவர்கள்? பொருள் தேவையைத்தான் பூர்த்தி செய்கிறோமே நாம். அருள் தேவையும் இப்போது கிடைத்திருக்கிறது அவர்களுக்கு. அருள் தேவையா? ஆமாம், பள்ளிகொண்டராய மலையிலிருந்து பரமேஸ்வரனின் கோயிலுக்காக கல்லெடுக்க முயன்ற போது பெரும் புதையல் கிடைத்ததாம். எழும் கோயிலுக்கு இது ஈசனின் ஆசிதானே. அருளும் பொருளும் குவியட்டும் தந்தையே. ஆனால்? ஆனால் என்ன? சிற்பக்கலை அற்புதங்களை எல்லாம் சிவாலயத்தில் செதுக்கிட கற்பனை கைவண்ணம் கொண்ட விற்பன்ன சிற்பிகள் வந்து குவிந்து விட்டார்களா தந்தையே? தலைமை சிற்பி தகுதியான சிற்பிகளை தேர்வு செய்து கொண்டுதான் இருக்கிறாராம். நிலைமை அப்படி என்றால் கலை வலிமை காட்டவல்ல நமது சிற்பி கார்வண்ணரின் நிலைமை என்னவோ? கார்வண்ணனின் கலை நிலைமை காலமெல்லாம் தலைநிமிர்வு கொண்டு திகழ வேண்டும் என்பது திவ்யமங்களா இளவரசிக்கு தெரியாதா என்ன? வாருங்கள் சிற்பியாரே. வருகை தந்த சிற்பியாரின் கைவண்ணம் பெருகி புகழ் பெற வேண்டும் என்பதுதானே என் எண்ணம். வேலப்பாடியில் உருவாகும் ஆலய கலையழகும் கார்வண்ணரின் கைவண்ணமும் பேர் சொல்ல வேண்டாமா? பொம்மி திம்மி சகோதரர்களின் பொறுப்பில் வளரும் திருக்கோயில் பணியில் எம்மையும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டுமா மன்னா? ஏற்கனவே தலைமை சிற்பி இருக்கும் போது ஏற்க தயக்கமா உங்கள் கலைப்பணியை? சிற்ப கலைவானில் சுதந்திரமாக கற்பனை சிறகு விரித்து பறக்க முடியுமா என்று சிற்பியார் சிந்திக்கிறார் போலும். வணக்கம் அண்ணா. வாழ்க வந்தா. தலைமை சிற்பியின் தலைதாழ்ந்த வணக்கம் அண்ணா. பொம்மியும் திம்மியும் தலைமை சிற்பியும் எம்மை காண வந்தது எதிர்பார்த்தவாறே நடந்திருக்கிறது. தலைமை சிற்பியாரே. மன்னர் பிரானே. இளமை சிற்பியான இவரை பாருங்கள். இளையவரான இவர் சிற்பியா? இளைய பருவத்திலேயே கலையை கற்றவர். கற்ற கலையாலே பெற்ற அனுபவம். முதிய கலைஞரான தங்களுக்கு இவர் புதிய கலைஞராக தெரிகிறாரா? புதிதாக பார்ப்பதால் தான் சொன்னேன். இளைய சிற்பியான இவர் கல்லிலே கலையை படைப்பதிலே கை தேர்ந்தவர் மட்டுமல்ல கை நேர்த்தியும் கொண்டவர். தலைமை சிற்பியும் பொம்மி திம்மி சகோதரர்களும் இளமை சிற்பியான எங்கள் கார்வண்ணரையும் ஆலய திருப்பணிகளிலே இணைத்துக் கொள்ள வேண்டும். அரசே. நான் நினைத்து விட்டேன் கார்வண்ணரே, தங்களை இணைத்துக் கொள்ளத்தான் வேண்டும் திருக்கோயில் தொண்டிலே. சரி சரி, அனைவரும் வாருங்கள், உணவருந்த செல்லலாம். என்ன சொன்னமாலா? வீட்டுக்குள்ளே அங்கும் இங்குமாக ஏன் அமைதியாக நடமாடிக் கொண்டிருக்கிறீர்கள்? நாட்டுக்குள்ளே எங்கும் புகழ் பெறுமாறு நான் அமைக்கவிருக்கும் ஆலய சிற்பங்களை பற்றித்தான் ஆழ்ந்த யோசனை. துணைக்குதான் கார்வண்ண சிற்பி வந்திருக்கிறாரே. துணையாக வந்திருக்கிறாரா, எனக்கு இணையாக வந்திருக்கிறாரா என்று தெரியவில்லை. பணிக்கு அவர் முன்னின்று பக்கபலமாக இல்லையா? தனித்து அவர் தன்னை தக்க வைத்துக் கொள்வதாக தெரிகிறது. இளைய சிற்பி எதிர்காலத்தில் தன் வளர்ச்சி நிலையை எண்ணி அப்படி நடந்து கொள்கிறார் போலும். என்ன இருந்தாலும் நான் தலைமை சிற்பி அல்லவா? தலைமைக்கு கட்டுப்படவில்லையா? கட்டுப்படுகிறார், ஆனால் விட்டு கொடுப்பதில்லை. அப்படியென்றால் கலை சிற்பங்களை அமைப்பதிலே மாற்றம் சொன்னால் விட்டு கொடுப்பதில்லை. கோயில் எடுக்கும் திருப்பணியில் காலதாமதமா ஆகலாமா? கூடாதுதான். கார்வண்ண சிற்பியின் கலைவண்ணங்களோடு கோயில் எழுந்திட வேண்டுமென்றால் காலம் மிக மிக நீளும். பெருகிய பக்தியோடு பொம்மியும் திம்மியும் சம்புவரையர் மன்னரும் குறுகிய காலத்தில் கோயில் காட்சி கனவை நிறைவேற்ற கருதியிருப்பது இந்த இளைய சிற்பிக்கு ஏன் தான் தெரியவில்லையோ? தாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டியதுதானே. எடுத்துச் சொல்லலாம். நான் இளைய சிற்பியார் என்னை ஒரு தடுப்பு சுவராக எடுத்துக் கொள்வாரோ என்ற பயம் எனக்கு. அதனாலே இளவரசியாரின் மதிப்புக்குரியவர் இளைய சிற்பியார். திவ்யமங்களா தோழிதானே உனக்கு?
நீ கார்வண்ணனை பற்றி கலந்துரையாடு. ஏனப்பா, அவரை தனிப்பட்ட முறையில் என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள்? இளமை கொஞ்சம் பருவம், அதோடு கலையும் கொஞ்சுகிறது. இவ்வளவு மதிப்பு அவரிடம் உங்களுக்கு? மதிப்பு பிள்ளையைப் போல் என்றே வைத்துக் கொள்ளலாம். அதற்காக அவர் எல்லையை தாண்ட அனுமதிக்க முடியுமா என்னால்? நான் சொன்னபடி இளவரசியை சந்தித்துவிடும். சரி அப்பா. இளவரசி. அடடே, சொர்ணமாலாவா? வா வா, தலைமை சிற்பியான உன் தந்தை நலமாக இருக்கிறாரா? ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிறார். ஆனால்? ஆனால் என்ன சொர்ணமாலா? திருக்கோயில் எழுந்தருள்வது திட்டமிட்ட காலத்திற்குள் நிறைவேறுமா என்ற குறை மட்டும் இருக்கிறது அவருக்கு. ஓ, இணைந்து இறைத்தொண்டு செய்வது இரண்டு சிற்பிகள் என்பதை மறந்துவிட்டாயா? இணைந்திருக்கலாம் இருவரும், ஆனால் வளைந்து கொடுப்பதில்லையாமே ஒருவரும். கேள்விப்பட்டோம் நானும் மன்னரும். அரண்மனை சிற்பி என்ற அங்கீகாரம் கார்வனருக்கு கிடைத்திருப்பது ஆச்சரியமாகத்தான் இருக்கும் பலருக்கு. வயது குறைவுதான் அவருக்கு, செயலோ பெரிது. ஆம் இளவரசி, அப்பா கூட அதை ஒப்புக்கொள்கிறார். பொறுப்பை நிறைவேற்றும் காலம் பாதிக்குமோ என்றுதான் பயம் அவருக்கு. ஒரு வயது பேரக்குழந்தையான கார்வண்ணனோடு அவரது தாத்தா எங்கள் அரண்மனைக்கு வந்தார். கோயிற்கலை சிற்பியான அவரை கொண்டே எனது தாத்தா பல கோயில்களை எடுப்பித்தார், புதுப்பித்தார். கார்வண்ணர் தாத்தாவும் பேர் பெற்ற சிற்பியா? ஊர் போற்றும் பார் போற்றும் சிற்பியாக கார்வண்ணனை உருவாக்கியதே அவர்தான். பேரனுக்கு தாத்தாவே சிற்ப சாஸ்திரத்தை பயிற்றுவிக்கும் பேராசானாகவும் இருந்தார். இப்போது அவர் எங்கே இருக்கிறார் இளவரசி? எங்கள் அரண்மனையில் தான் இருக்கிறார். அப்படியா? 80 வயதை கடந்த அவர் இப்போது கண்களின் ஒளியை இழந்தவர். என்ன? ஆமா, முற்றும் இல்லைதான் கண் பார்வை. ஆனால் கற்ற கலைஞானத்தில் கூர்மையாகவே இருக்கிறார். ஓ, சிற்ப வித்தைகளை இன்னும் கார்வண்ணருக்கு சொல்லி சொல்லி கற்பித்துக் கொண்டிருப்பவரே அவர்தான். அப்படியா? என் தந்தை அவரை பார்த்தால் தன் தந்தையாகவே எண்ணி மகிழ்வார். வெளியாட்கள் ஒருவரையும் அவர் பார்ப்பதில்லை சொர்ணமாலா. வாருங்கள் கார்வண்ணரே. வெளியாட்களாக எங்களை ஏன் எண்ண வேண்டும்? ஒளிப்பிடித்து சிலை வடிப்போர் வழி வந்தவர்கள் தானே நாம் எல்லாம். கலை படிப்பு படித்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நாம். ஆனால் எங்கள் நிலை அப்படி, என்ன செய்வது? தாத்தாவை பற்றி தந்தையாரிடம் சொல்லி பார்த்தாக வேண்டும் அவரை என்று போராடவே போகிறோம். இப்போது உங்கள் தந்தைக்கு நானே போராடுபவனாகத்தான் தெரிகிறேன். யாரும் யாரோடும் இனி போராட வேண்டாம். சீரோடும் சிறப்போடும் இறைவன் எழுந்தருளும் கோயில் விரைவில் நிறைவு பெற வேண்டும். அதற்கு தடைக்கல்லா நான்? அப்படி எடை போடவில்லை தங்களை. நடைபோடும் உங்கள் பாதையிலிருந்து கொஞ்சம் விடுபட வேண்டும் நீங்கள். விடுபடுவதா, விடுதலை பெறுவதா? ஓ, விலகுவதா என்றும் கேட்பீர்கள் போல இருக்கிறதே. அமைதியாக இருக்கிறீர்களே. ஆகம விதிகளின்படி எழுந்து உயர்ந்து கொண்டிருக்கும் ஆலயம் வளர்ந்து முடிவு பெற வேண்டாமா? அதற்காக ஆலயத்திற்குள் நான் அமைக்க எண்ணும் அழகிய மண்டபம் ஏன் கூடாது? ஈஸ்வராலயம் எழும்போது அங்கே ஈடு இணை இல்லாத ஒரு அழகிய மண்டபம். இதுவரை நான் பெற்ற சிற்பத் திறனுக்கெல்லாம் உருவகம் கொடுத்தது போன்ற ஒரு அற்புத மண்டபம். கல்லெல்லாம் கலைமயமாக காண்போரெல்லாம் சொல்லெடுத்து பாராட்டும் சொர்க்க மண்டபமாக இருக்குமோ அது? சொக்க வைக்கும் சொர்க்க மண்டபமாகவே தான் இருக்கும் அது. மிக்க மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது உங்கள் மண்டப கனவை பற்றி கேட்கும் போது. கோயிலுக்குள் கலை கோயிலாகும் அதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று இருக்கிறேன் தெரியுமா? என்ன பெயர் கார்வண்ணரே? கல்யாண மண்டபம். கல்யாண மனது வந்துவிட்டது போலும் தங்களுக்கு. அதனால் தான் கல்யாண மண்டப கனவு காண்கிறீர்கள். என்னோடு மன்னரும் இளவரசியும் பேசினார்கள். என்னவென்று? காலத்தோடு முடிய வேண்டிய ஆலய திருப்பணியை பற்றித்தான். மண்டப பணியையும் காலத்தோடு முடித்து காட்டுகிறேன் என்றேன் நான். மன்னரும் இளவரசியும் மற்றவர்களும் முடியாது என்று முடிவே எடுத்து விட்டார்கள். நீங்களும் அப்படித்தானா தாத்தா? சின்ன வயதிலேயே உன் சின்னஞ்சிறு கையிலே சின்ன உளியை கொடுத்து சிற்பக்கலையை உனக்கு சொல்லிக் கொடுத்தேன். என்னையே வியக்க வைத்திருக்கிறாய். இப்பொழுது உன்னை போல்தான் உன் தந்தைக்கும் சிற்றுளியை கொடுத்து சிற்பக்கலையை கற்றுக் கொடுத்தேன். வண்ணக்கலை திறனை என்னப்படியே வளர்த்து கொண்டான் அவனும். மனக்கோலத்தில் அவனை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன். பிள்ளை பெற்றதுமே அவனுடைய மனைவி பிணக்கோலமானாள். கைப்பிடித்த துணைவி
காலமான கொடுமையை தாங்காமல் கைப்பிடித்திருந்த உளியை கீழே போட்டுவிட்டு கை குழந்தையான உன்னை என் மடியில் போட்டுவிட்டு கைலாயமலை நோக்கி சென்று விட்டான் உன் தந்து. தாத்தா, தாய் தந்தையரை பற்றி நான் கேட்ட போதெல்லாம் தவித்து வந்த தாங்கள் வாய் திறந்து இப்போது வெளிப்படுத்தியது ஏன் தாத்தா? தலைமுறை தலைமுறையாக கலைமுறையை காத்து வரும் வழிமுறையில் விழிப்பாக இருப்பதை நீ விதிமுறையாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். முறைமாறும் குறையேதும் என்னிடம் உண்டா தாத்தா? மறைமுகமாக அது தெரிகிறதே உன்னிடம். எப்படி? ஒருவனுடைய உணர்ச்சியும் கருத்தும் ஒளியானால் அதற்கு என்ன பெயர்? இசை. வடிவமானால்? சிற்பம். கற்பனை தொகுதியும் கலைநய மிகுதியும் கொண்டவன் நீ. உண்மைதானே? ஒப்புக்கொள்கிறேன். வரையறைக்குட்பட்ட காலத்திற்குள் உன்னால் மண்டப கலை கனவை நிறைவேற்றி வைக்க முடியாது. ஒப்புக்கொள்கிறாயா? ஒப்புக்கொள்ள வைத்து விட்டீர்களே. இனி என் பணி எப்படி இருக்க வேண்டும் தாத்தா? வேலைப்பாடி மக்களை வேலைப்பாடுகளுக்குள்ள ஆலயத்திற்கு வரவழைக்கும் காலத்தை விரைவுபடுத்த வேண்டும். ஆகட்டும் தாத்தா. வென்று மண் கொண்ட சம்புவரையர், பொம்மி, திம்மி ஆகியோரின் பெயரெல்லாம் நின்று நிலைக்குமாறு எல்லாம் வல்ல ஈசனின் கோபுர தரிசனம் எல்லோருக்கும் விரைந்து கிடைக்க எல்லாம் செய்யுங்கள். சரி தாத்தா. தலைமை சிற்பியோடு தோழமை நெருக்கம் கொள்ளும் நிலையை வளர்த்துக்கொள். தலைமை சிற்பி என்றதும் ஒன்று நினைவுக்கு வருகிறது தாத்தா. என்னது? இளவரசியோடு தலைமை சிற்பியின் மகள் சொர்ணமாலாவின் சந்திப்பு எனக்கு ஏற்பட்டது. எப்படி இருக்கிறாள்? எனக்கு ஒரு தங்கை எப்படி இருப்பாளோ அப்படி இருக்கிறாள். அவளை தங்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே? அவள் தங்கையானால் தலைமை சிற்பி எனக்கு தந்தையாகி விடுவாரே. அதனால் என்ன, அப்படியே இருக்கட்டும். பொம்மி சகோதரர்களே. சொல்லுங்கள் அரசே. எம்பெருமானுக்கு கோயில் எடுக்கும் பணி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? கும்பாபிஷேக விழா கூடி வரும் காலம் கனிந்திடும் நிலையில் இருக்கிறது அரசே. கார்வண்ணரும் தலைமை சிற்பியும் ஓரெண்ணம் கொண்டிருப்பதால் ஊர் மக்களுக்கு விரைவாக கோபுர தரிசனம் கிட்டும் என்பது உண்மைதான். கோவிலை சுற்றி கோட்டை எழுப்பதற்கு அனுமதி அளித்த தங்களை அனுதினமும் மறவோம் அரசே. கோட்டை கட்டும் திட்டம் கொடுத்ததே நீங்கள் இருவரும் தானே? பலம் வாய்ந்த கோட்டை எழுவதற்கு பெரும் பொருளை உளமாற வழங்கி வருவதும் தாங்கள் தானே அரசே? கோவில் காவலுக்கு கோட்டை தேவையாகிறது இப்போது. ஆன்மீக பூமியான நமது தேசத்தில் அந்நியர் வந்து புகுவதால் எண்ணிலா சோதனைகள் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. திகைத்து நிற்க வைக்கும் கோட்டையாக அது இருக்க வேண்டும். அப்படித்தான் அமையும் அரசே அந்த கோட்டை. அகலமும் ஆழமும் கொண்ட அகழி சூழ்ந்த கோட்டையாகவும் இருக்கும் அது. வலிவான கோட்டைக்குள்ளே பொலிவான புதுக்கோயில் எழிலாக எழுகிறது என்று சொல்லுங்கள். நுழைவாயில் கோபுரம் எழில் வாய்ந்ததாகவே இருக்கும். கோபுர தரிசனம் காட்டும் கோயிலுக்குள்ளே விநாயகர், வெங்கடேச பெருமாள், வள்ளி தெய்வானையோடு சுப்பிரமணியர் சன்னதிகள் இருக்கும். அம்மன் சன்னதி சுவரில் விநாயகர், வைஷ்ணவி, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய தெய்வ திருவுருவங்கள் பதிக்கப்படும். நடராஜர், நாயன்மார்கள், நவக்கிரகங்கள், சனீஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா, துர்கை என்றெல்லாம் இருக்கும். கொடிமரம் நந்தி தேவரோடு நெடிதுயர்ந்த துவாரபாலகர்களும் இருப்பார்கள். இறைவனும் இறைவியும் இவர்களோடு இருந்து அருளும் கருணையும் அளிக்கப் போகிறார்கள். ஐயா. என்ன கார்வண்ணா? ஆலயத்தை அழகாக வடிவமைத்திருக்கிறீர்கள். காலத்தை கடந்து நிற்கும் கோயில் கலைக்கோலத்தை காட்டியிருக்கிறீர்கள். அற்புதமான உங்கள் சிற்ப கலையாற்றலின் ஆழத்தை பார்க்க முடிகிறது இங்கே. சிறப்பித்து பேசிக் கொண்டிருக்கிறேன், சிரித்துக் கொண்டே இருக்கிறீர்களே. கலைபக்தி மிக்க உன் நிலை பற்றி எழும் களிப்பாலே வந்த சிரிப்பு இது. என்ன சொல்கிறீர்கள்? முரண்பட்ட நிலை மாற்றி எனக்கு அரண்போல் இருந்த உன் கரம் பட்டதாலும் தான் பெரும்புகழ் பெற்றதாக போகிறது இந்த ஆலயம். என் திறன் மட்டுமே என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பணியாற்றுவதிலே பங்கு பெற்றவன் மட்டும்தான் நான். புகழ் ஈட்டுவதிலே பங்கை ஏற்பவனாக இருக்க மாட்டேன் நான். அடக்கமாக இருக்க விரும்புகிறாயா? இல்லை,
நடக்கும் என் வாழ்க்கை பாதையில் தலைமைக்கு நான் கொடுக்கும் காணிக்கையாக இதை எண்ணுகிறேன். குரு காணிக்கை கேட்கவில்லை அப்பா. நான் உருகும் நிலையோடு உங்கள் பேச்சு கேட்கிறதே. பெருகும் பாசத்தோடு பேசுகிறேன். பாசமா? பாசம், பாசம், பிள்ளை பாசம். ஆழமான சோகத்தால் அழுது கொண்டே இருக்கிறீர்கள். அழுது என்ன பயன்? அழுத கண்ணீரால் என் பழுது குறையும் என்றுதான். பழுது போவதோடு உங்கள் பொழுதும் விடியட்டும். விடியற்காலை வந்துவிட்டது. வெளிச்சம்தான் வர வேண்டும். வெளிச்சமும் வந்துவிடும். வந்துவிடும் தான். உன் வாய் திறந்து ஒருமுறை என்னை அப்பா என்று நீ அழைத்தால். ஒருமுறை என்ன, நூறு முறை கூட அழைக்கிறேன். அப்பா, 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 அப்பா என்று என்னை நீ அழைத்தது போல் நான் யாரை அப்பா அப்பா என்று அழைப்பது என்ற நினைவு வந்ததும் அழுகை வந்துவிட்டேன். அப்பா என்று உங்களை நான் அழைத்து விட்டேன். அப்படி என்றால் என் தாத்தா உங்களுக்கு அப்பா தானே? அவரை நீங்கள் அப்பா அப்பா என்று அழைக்கலாமே. ஆமா, அப்பா, அப்பா, அப்பா. கார்வண்ணா. தாத்தா. மன்னர் குடும்பத்தை தவிர மற்றவர்கள் யாரோடும் நான் பழகுவதில்லை என்பதை தெரிந்தும் பின்னர் ஏன் என்னை காண தலைமைச் சிற்பியாரை இங்கே வரவழைத்திருக்கிறாய்? தலைமைச் சிற்பியார் என் சிலை செதுக்கும் செயல் கண்டு தங்கள் கலையின் செம்மையை கண்டுகொண்டாராம். அதற்காக ஆலயத்தில் மூலவர் அமைக்கும் பணியில் தங்கள் ஆலோசனை பெற ஆர்வம் ஆசை அவருக்கு. ஓ, தலைமைச் சிற்பியாரே, தங்கள் வருகையை தாத்தாவிடம் சொல்லிவிட்டேன். இதோ அவரே வந்துவிட்டார். என்ன, இவராகும் தாத்தா? தலைமைச் சிற்பியாரே, தவிப்பு குரல் ஏன்? ஐயோ, ஐயோ, என்னை தெரியவில்லையா, என்னை தெரியவில்லையா தங்களுக்கு? அப்பா, அப்பா, உங்கள் பிள்ளையப்பா நான். ஓடி போன பிள்ளையப்பா நான். உங்களையும் குழந்தையும் விட்டுவிட்டு ஓடோடி போன உங்கள் பிள்ளையப்பா நான். என்னுடைய தந்தையா தாங்கள்? ஆமாம், ஆமாம் கார்வண்ணா. மகனே, மகனே. தலைமைச் சிற்பியாரே. தாத்தா. அப்பா. வந்திருப்பது தலைமைச் சிற்பி என்று மட்டுமே எண்ணுகிறேன், என் மகன் என்றல்ல. தாத்தா. அப்பா. தந்தையாக அவர் உனக்கு இருப்பதும் தனையனாக நீ அவருக்கு இருப்பதுமான சொந்த பந்தங்களோடு வாழ நினைக்கும் உங்கள் உரிமையில் தலையிட மாட்டேன் நான். அப்பா, உங்களுக்கு பிள்ளையாக இருக்கவே முடியாதானா? பேரப்பிள்ளையே போதும் எனக்கு. திருக்கோவில் கட்டுமானங்கள் எல்லாம் திருப்தியாக நிறைவேறிவிட்டன மன்னா. பின்புறத்தை நோக்கி உயர்ந்திருக்க தென்புறத்தே திருக்கோயில் கோபுரம் திக்கட்டும் தெரிய திகழ்கிறது மன்னா. ஆலயத்தின் உள்ளே அனைத்து சன்னதிகளும் காலத்தோடு அமைந்து முடிந்து விட்டன. உள் அலங்காரமான கல் அலங்காரங்கள் கூட நல் அலங்காரங்களாக இருப்பதாக இளவரசி திவ்யமங்களா என்னிடம் சொன்னாள். ஆலயத்தில் அனைத்து திருவருள் சிலைகளும் ஆகம விதிகளின்படி ஓமகுண்டங்கள் வளர்த்து மந்திரங்கள் ஓதிட பிரதிஷ்டை செய்ய வேண்டியதுதான் இனி. திருக்கோயிலில் திருவருள் செய்யும் தெய்வத்தின் பெயர் என்னவாக இருக்கும் என்று ஒருவருக்கொருவர் வினவிக் கொண்டிருக்கின்றனராம். ஆன்றோர்களும் சான்றோர்களும் சேர்ந்து ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் என்று ஆலயத்துள் அருள் பாலிக்க போகும் ஈசனுக்கு திருப்பெயர் சூட்டியுள்ளனர். ஆஹா, ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரா. கோலாகலமான கும்பாபிஷேக திருவிழாவுக்கு நாளும் நேரமும் குறித்திடுவோம். ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய த்ரிபுராந்தகாய த்ரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதா சிவாய. ஜலகண்டேஸ்வரர் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் அருணகிரி. இதில் நடித்தவர்கள் பாம்பே கண்ணன், கே பி குமார், எஸ் ரமணி, ஆர் எஸ் ஸ்வர்ணலதா, டி ஆர் லதா, எஸ் பி எஸ் போத்திலிங்கம், கே எஸ் சந்தானம், பி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர். அமைப்பில் உதவி டி துர்கா. அமைப்பு பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.